ஏப்ரல் 23 ஷேக்ஸ்பியரின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளான இந்த நாளை உலக புத்தக தினமாக கொண்டாடுகிறார்கள். புத்தகங்கள் வந்த பிறகுதான் மைனராக இருந்த சமூகம் மேஜரானது என்பார் வலம்புரிஜான். புத்தகங்கள் உலக வரலாற்றை ஏகத்துக்கும் புரட்டி போட்டிருக்கின்றன. 48 பக்கங்கள் மட்டுமே கொண்ட காமன் சென்ஸ் நூல்தான் அமெரிக்க விடுதலை போரை வீறு கொண்டு எழச் செய்த காரணி. அங்குள் டாம்ஸ் கேபின் நூல்தான் அடிமைகளின் வழியை அமெரிக்கா உணர்ந்து கொண்டு தன் மனசாட்சியை மறுபரிசோதனை செய்து கொள்ளும் உள்நாட்டு போருக்கு விதையானது. புத்தகங்கள் தான் மாபெரும் தலைவர்களை வார்த்திருக்கிறது. அறிஞர் அண்ணா இறக்கும் தருவாயில் கூட மேரி கரோலியின் தி மாஸ்டர் கிறிஸ்டியன் நூலை வாசித்துக் கொண்டிருந்தார். இதை படித்துவிட்டு செத்து போகலாம் என்றார் அவர் உச்சமாக. அண்ணல் அம்பேத்கர் லண்டனில் தங்கியிருந்த பொழுது நூலகத்திற்கு உள்ளே நுழைகிற முதல் ஆளாகவும் நூலகத்தை விட்டு வெளியேறுகிற இறுதி ஆளாகவும் அவரே இருப்பார். பகத்சிங்கை தூக்கில் போடுகிற பொழுது சாவதற்கு முன் கொஞ்சம் நேரம் கொடுங்கள், வந்து விடுகிறேன் என்றார் அவர். ஏன் என கேட்டதற்கு ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அவரின் கையில் இருந்தது லெனின் அவர்களின் அரசும் புரட்சியும் என்கிற நூல்தான். புத்தகங்களை எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அங்கே மனிதர்கள் வெகு விரைவில் எரிக்கப்பட இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் என்பார் சேகுவேரா. தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் இருக்கின்றன, புத்தக கடைகள் இருக்கின்றனவா? எழுத்தாளனை நாம் கொண்டாடுகிறோமா? பக்கத்து மாநிலமான கேரளாவில் மக்கள் புத்தக வாசிப்பை மூச்சாக செய்பவர்கள், எழுத்தாளர்களை மதிப்பவர்கள். எம்டி வாசுதேவன் நாயர் ஞானப்பீட விருது பெற்ற பொழுது அம்மாநில முதல்வரின் கார் அவர் வீட்டுக்கு முன் போய் வாழ்த்து நின்று. அப்படி ஒரு நிலை நோக்கி நம் சமூகம் பயணிக்க வேண்டும். ஒரு சமூகத்தை கட்டமைப்பதில், மிகப்பெரிய மனிதர்களை உருவாக்குவதில் நமக்குள் புது புது தேடல்கள் செய்ய நூல்கள் உதவும். பிள்ளைகளுக்கு வீடியோ கேம்களை வாங்கித்தரும் நீங்கள் நல்ல நூல்களை வாங்கித்தருங்கள், நூலகங்களில் சேர்த்து விடுங்கள். சிந்திக்க மறுக்கிற சமூகம் என யாரையும் முத்திரை குத்துவதற்கு முன் அந்த சமூகத்தை சிந்திக்க வைக்கும் நூல்கள் சார்ந்து அவர்களை திசை திருப்ப வேண்டிய பொறுப்புணர்வு எல்லோருக்கும்.